அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் யாக்கோபு 1:2-3 வாசிங்க பார்க்கலாம் என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது விசுவாசமும் பொறுமையும் எப்பொழுது இணைந்தே செல்லக்கூடியது, இதை பிரிக்கவே முடியாது. நீங்க இந்த ரெண்டும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல, விசுவாசம் இருக்கிற இடத்துல பொறுமை இருக்கும், பொறுமை இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்கும். விசுவாசம் இல்லாம பொறுமை இல்லை, பொறுமை இல்லாம விசுவாசம் இல்லை. ஆக ரெண்டுமே சேர்ந்தே செல்கிறது பாருங்க. ஆக ஒரு இருதயத்துல ரெண்டுமே ஒன்னாத்தான் இருக்கும், விசுவாசமும் பொறுமையும். விசுவாசம் அவசரப்படாது, அதுக்கு பேர் தான் விசுவாசமே. எல்லாம் அவசரப்பட்டாலும் விசுவாசம் உள்ளவங்க அவசரப்பட மாட்டாங்க. ஆண்டவருடைய திட்டத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம், ரொம்ப நல்லது. அதை காட்டிலும் மேலானது ஆண்டவரின் காலத்துக்காக காத்திருக்கணும் நம்ம. ஆண்டவர் எப்பொழுதுமே காலத்தின் அடிப்படையிலே செயல்படுகிறவர். இயேசு இந்த உலகத்துக்கு வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்தில் ஸ்திரீனிடத்திலே இயேசு பிறந்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் குறித்த காலத்தில், குறித்த காலத்தில் இயேசு மரித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்தில் இயேசு மீண்டும் வருவார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வருகை, மரணம், ரெண்டாம் வருகை எல்லாமே அந்த காலத்தின் அடிப்படையில் தான். ஒரு நிமிஷம் முன்னே வரமாட்டார், ஒரு நிமிஷம் பிந்திய வரமாட்டார். ஏற்ற நேரத்தில் கரத்தை நீட்டுகிற தெய்வம் நமது ஆண்டவர். ஹல்லேலூயா. நமது வாழ்க்கையில பிள்ளைகள் காரியம், குடும்ப காரியம் எதுவா இருந்தாலும் திட்டங்களை கத்த கொடுத்துருக்கலாம், தரிசனங்களை கொடுத்துருக்கலாம். அந்த திட்டத்துக்காக காத்திருக்கிற நாம் அந்த காலங்களுக்காக காத்திருக்கணும். ஆண்டவர் அந்த காலத்தின் அடிப்படையில் தான் செய்வார். அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்கள் நடக்கலையா, ஜபம் கேட்கப்படலையா, நீங்கள் நினைச்சது போல நடக்கலையா, பயப்படாதீங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவார், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்னதான் சூழ்நிலையா இருந்தாலும், அல்லது எல்லாம் காரியம் கைகூடி வந்திருந்தாலும், அவசரப்படாமல் ஆண்டவரின் காலத்துக்கு காத்திருங்கள். ஹல்லேலூயா.